தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இப்போ பொதுவாக வீட்டில் சொல்லும்போது புத்தாடை நம்ம எடுப்போங்க. புதன் வியாழன் வெள்ளி இருக்கண்கள் உள்ள தினங்களில் புத்தாடைகள் அணிங்க, அந்த டேமேஜ் ஆகாத நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. பொதுவாக புத்தாடைகள் நம்ம எடுக்கும்போது வீட்டில் பெரியவங்க மஞ்சள் வச்சு போடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம். ஸோ மஞ்சள் வச்சு போடுறதுனுடைய உள்நோக்கங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவோம். அதை கெட்டதை விளக்கக்கூடிய தன்மைகளும் அந்த துணியினால் இருக்கக்கூடிய தோஷ பாதிப்புகளாகப்பட்டது விலகும் நிலைகள்ன்றதும் அந்த கிருமி நாசினால் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ அதுக்கோசரம் இது சொல்லப்பட்ட விஷயங்களாகும். அப்போ இந்த மஞ்சளினுடைய இதனுடைய அர்த்தங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு துணி ஜவுளி கடையிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரீங்க, அதுக்கு முன்னாடி அந்த துணி எத்தனையோ பேர்கள் எடுத்து பார்த்துருக்கலாம், அப்படியே அப்பா இவ்வளோ விளையாது இந்த துணி நல்லா இருக்குன்னு பார்த்தா அப்புறம் உள்ளே பிரித்து பார்த்தனா ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த துணி எனக்கு பிடிக்கல நல்லா இல்லை அப்படின்னு அது ஒதுக்குறவங்க பல பேருங்க. இந்த துணி இவ்வளோ விலையா, இந்த துணிக்கு போய் இவ்வளோ காசா அப்படின்னு அதுவும் பார்த்துட்டு ஒதுக்குறவங்க பல பேர். அப்போ அதை பல நபர்களுடைய கண் அந்த துணி மேலே விழுந்திருக்குங்க. அப்போ அந்த துணியை நம்ம வாங்கி போட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம அணியும் போது என்னன்னா, ஏதோ ஒரு ரூபத்தில் ஊதுபத்தி காயங்களோ தீக்காயங்களோ சமையல் பண்ணும் போதோ இல்லை ஆணியில் அந்த மாதிரி கிளியிறதோ இல்லை வேறு ஏதாவது அந்த வஸ்திரங்களாகப்பட்டது சேதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, உழைக்காதுங்க. ஒரு சில துணியெலாம் ரொம்ப நாளைக்கு உழைக்கும், ஒரு சில துணியெல்லாம் பாருங்கள் ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துலேயே போயிடுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷ்டிப்பட்ட ஒரு துணிகளை நம்ம அணியும் போது அந்த தோஷங்கள் ஆகப்பட்டது உண்டாகுங்க. அதனால தான் அந்த மஞ்சள் கொஞ்சம் வைக்கும் போது அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். பொதுவாக மஞ்சள் எப்படி கிருமி நாசினி நம்ம வாசலுக்கு தெளிக்கிறீங்களோ அது போல் அந்த அணியும் போதுங்க அதை வந்து அந்த துணியில் இருக்கக்கூடிய அந்த கெட்டதை அது வந்து டைவெர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் அந்த மஞ்சளுக்கு உண்டுங்க. அதனால தான் அந்த மஞ்சள் அணிக்கும் போது அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.